ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலாரம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீடியோ வந்திருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த நாட்டாம்பா படம் தான் ஞாபகத்துக்கு வருது நாட்டாம்பா படத்தில் லாஸ்ட்டாக வந்துட்டு அவர் சொல்வார் அவங்கள்தான் ஒவ்வொரு வீடு தள்ளி வைக்கிறேன் அவங்க கூட யாரும் தண்ணி பழம் கூடாது யாரும் சாப்பிடக்கூடாது யாரும் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த சின்ன வீடு ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாவம் பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மட்டும் இல்லை எவ்ரி வீக் கேப்டனாக வரவங்க வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுற அந்த அதாவது கம்மியாக இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஆறு பேரை வந்துட்டு அதில் தூக்கி போக போகிறாங்களாம் இதில் என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிற அந்த ஆறு பேருக்கும் பயங்கரமான ஒரு பெரிய தண்டனை வேறு கொடுத்துருக்காங்க என்னன்றதை சொல்கிறோம் பாருங்கள் என்னென்னா இவங்க வந்து இந்த பெரிய பிக் பாஸ் வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கிடையாது இனிமேல் அந்த ஸ்மால் பிக் பாஸ் வீடு இருக்கு இல்லையா அதில் தான் இருக்கணும் அதே மாதிரி பிக் பாஸ் வந்து அந்த ஸ்மால் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டார் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்க் நடக்கலாம் வார வாரம் அந்த டாஸ்க்கில் வந்துட்டு இந்த பெரிய பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற பார்ட்டிசிபேட்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுமே தவிர இந்த கண்டஸ்டன்ஸ் அதாவது இந்த ஆறு பேர் இருக்காங்க இல்லையா ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க பங்கு பெறக்கூடாது அதுக்கப்புறம் இந்த ஷாப்பிங் பாயிண்ட்ஸில் ஏர்ன் பண்ணால் வந்து ஷாப்பிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா தனியாக வந்து அவங்களுக்கு டிஷ்